அம்பலகார் நம்ம வீட்டுக்கு வரத விட நாம அவர் வீட்டுக்கு வரதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அம்பலா, இவர் தான் ரகுவோட மாமனார். அட்டாமே, ரகு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க மக என் வீட்டுக்கு மருமகளா வரணும். எனக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா எவனையாவது ஒருத்தனை அமுக்கி இருப்பேன். பொண்ணே பிறக்கலையா? அதுக்குள்ள என் பொண்டாட்டி போயிட்டாள. உலகத்துல வேற பொம்பளையே கிடைக்கலையா? கிடைச்சாங்க, எல்லாரும் என்ன அண்ணன்ட்டாங்க. ஐயோ, என் மகளும் இந்த வீட்டு மருமகிறாங்க. அம்பலா, ஐயா யாருன்னு சொல்லவே இல்லையே. எல்லாரும் உறவுக்காரங்களாயிட்டோம். எல்லாரையும் பத்தி உங்ககிட்ட சொல்லித்தானே ஆகணும். இவரும் என்னுடைய சம்பந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மருமகன் இந்த வீட்டுக்கு மூணாவது பையன் தான். ஆனா முதல் சம்பந்தம் என்னதுதான். 3 மாசத்துக்கு முன்னாடியே அம்பலாட்ட பேசிட்டேன். என்னது, நீங்க ரவிக்கு மாமனாரா? அம்பலா, அப்ப என் பொண்ணுக்கு மாப்பிள்ள யாரு? என்ன நாட்டாம இப்படி கேட்டுட்ட? என் மூத்த பிள்ளை ராஜா தான் உனக்கு மாப்பிள்ள. என் மகள உனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் கட்டி வைக்கணும் நினைச்சே தவிர, உன் வீட்டு வேலைக்காரி அஞ்சலிக்கு பிறந்த பிள்ளைக்கு இல்ல. பல வருஷங்களுக்கு முன்னால இவர் வீட்டு வேலைக்காரி அஞ்சல கர்ப்பமா இருந்தபோது ஒரு விபத்துல தன் புருஷனை இழந்தான். பிரசவத்துல இவனை பெத்துட்டு அவளும் போயிட்டான். அப்பர் ஆத்தா இல்லாத இவனை பிள்ளை இல்லாத இவங்க எடுத்து வளர்த்தாங்க. இவன் வந்த நேரம் இவங்களுக்கும் குழந்தை பிறந்தது. அதனால இவன் ரொம்ப ராசியான குழந்தைன்னு இவனை தன் பிள்ளையாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தா பாய் சொல்லுங்களேன் பாய். என்னடா, மத்த பசங்களை விட இவன் கலர் வித்தியாசமா இருக்கானேன்னு பார்த்தேன். விஷயம் இதுதானா? உங்க வளர்ப்புல தப்பு இல்ல, நினைப்புல தப்பு இல்ல. ஆனா பொண்ண குடுக்கற நாங்க ஜாதி சம்பிரதாயம் அந்தஸ்து இதெல்லாம் பாப்பமில்ல. அதேங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது ஐயா. என் பிள்ளைங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்தியே தன் வாழ்நாள் பூரா அவன் என் மகனா நினைச்சு வாழணுங்கிற என்னோட எண்ணத்தை நாசம் ஆக்கிட்டே ஐயா. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டே ஐயா, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. குடும்பத்தை பிரிக்க வந்த நீ எனக்கு தேவையில்லை. உன் பொண்ணு எனக்கு தேவை. போ 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 போயி போயி. பாதிக்கப்பட்ட நானே தைரியமா இருக்கும்போது நீங்க ஏன் வேதனையோட இருக்கீங்க? நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க வேண்டியதை பாருங்க. நாங்களும் அந்த முடிவோட தான் இருக்கோம். முடிவா? ஆமா, உங்க விவகாரத்தினாலதானே அப்பா எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நிறுத்தினாரு. நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? அவர் எதுக்கு எங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? இந்த பாருங்க, அப்பா எங்க கல்யாணத்தை நடத்தினா அவருக்கு மரியாதை, இல்லைன்னா நாங்களே நடத்திக்கிறோம்.
என்னடா சொன்ன? ஏய், என் தம்பி அடிக்க நீ யாரு? உன் தம்பியா? உன் தம்பி? உன் தம்பியா? நேத்து வரைக்கும் நீ எங்களை அடிச்ச, அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. தபார், இனிமே கைய கைய வச்ச மரியாதை கட்டடும். மரியாதை எல்லாம் அண்ணன் தானா சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியமா? எங்களை காலேஜ்ல சேர்க்க நீ வேணும், படிப்பு சொல்லிக் கொடுக்க நீ வேணும், இவனுக்கு பொண்ணு பார்க்க நீ வேணும். ஆனா இதுக்கு இவனுக்கு கல்யாணத்துல நீ யாரோவா? இங்க என்ன நடக்குது? அப்பா, அப்பா இவங்க சொல்றாங்க. சுமார், நான் சொல்றேன். தாதா வாய மூடு. அப்பா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன என்ன அதட்டுற உரிமை உனக்கு இருக்கும்போது? உன்னை பத்தி கேவலமா பேசுற இவங்களை காட்டி கொடுக்குற உரிமை எனக்கு இல்லையா? ராஜா, என்னம்மா சொல்ற? அப்பா இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, கல்யாணத்தை அப்பா நடத்தினா அவருக்கு மரியாதை, இல்லைன்னா நாங்களே நடத்திக்கிறோம். அப்பா கொஞ்சம் இருங்க, வரேன். அப்பா அவங்கள கேளுங்கப்பா, இதுல உட்கார்ந்து அவங்கள கேளுங்கப்பா. இந்த ஹாலு, இந்த சேரு, இதுக்கெல்லாம் இனிமே மதிப்பு இல்லம்மா. எப்ப எல்லா முடிவையும் அவங்களே எடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களோ, அப்போ நாங்க எதுக்கு? ராஜா, அம்பலகாரருக்கு பணம் தேவையா? என்னால நம்பவே முடியல. அம்பலகாரத்த பணம் இல்லைன்னா யாரும் நம்பத்தான் மாட்டாங்க. வரப்போக மறுமலுங்க ரொம்ப பெரிய இடம். இப்போ எங்கிட்ட இருக்கிற பணம் ஆடம்பரமான கல்யாணம் செய்ய பத்தாது. அதனாலதான் என் நிலப்பத்திரத்தை உங்ககிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். அண்ணன் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கப்பா. எங்க கை அவர் காலை தொடர அளவுக்கு அவர் காலுக்கு மரியாதை இல்லை. அம்மா, அம்மா, தம்பி வந்தாச்சு. அப்படியா? ஆர்த்தி கொண்டு வரேன். அவனோட பெட்டியை தூக்குறதா கஷ்டம்.
எங்க இவனை என்ன தூக்க சொல்லிடுவானு எல்லாத்தையும் நீயே தூக்கிட்டு வந்துட்டியா? புத்திசாலி பொண்ணுமா. ஏன்பா, நானும் தான் அவனை தூக்கி வளர்த்தேன், ஆனா இப்ப தூக்கினா அது சுமையா தாண்டா இருக்கும். ஏன்பா, உங்க வழக்கத்துலதான் வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லையே, எதுக்கா பணம் கேக்குறீங்க? நான் வரதட்சணையா பணம் கேட்கல, என் பையனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். அந்த 10,000 ரூபாயை நீங்க கடனா கொடுத்தா மாசம் மாசம் என் பையன் சம்பளத்துல திருப்பி கொடுத்துறேன். வேண்டாம், பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யா காதர் பாய்? ஆமாங்க. இருங்க பாய், இது நானே கீழே. என்ன பாய், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீ? ஒண்ணும் இல்லையா, எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு, என் பொண்ணுக்கு நிக்கா பண்ணணும். அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுனா ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதை இந்த ஊர்ல வேற யாருகிட்டையும் நான் கேட்க முடியாது, நீங்க தான் கொடுத்து உதவணும். நான் எப்படியாவது உழைச்சு அந்த கடனை உங்களுக்கு அடைச்சிருவேன். கதிர்பாய், என் மனசை திறந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்லணும். இது வரைக்கும் வேற யாருகிட்டையும் நான் அதை சொன்னதில்லை. அதாவது, என் நிலத்தை அடமான வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கித்தான் என் பசங்க கல்யாணத்தை நான் நடத்தினேன். ஐயா, இப்ப திடீர்னு 10,000 ரூபாய் பணம் கட்டா, ரொக்கத்துக்கு நான் எங்க போவேன்? அம்மா, ஐயா, நீங்க செய்ய சொன்ன 2 வைர நெக்லஸ் இந்தாங்க. மீனாட்சி, மீனாட்சி, இந்தா இதை கொண்டு போய் உன் கையாலேயே உன் மருமகளுக்கு போடு போ. ஆண்டவனே, என்ன மன்னிச்சிரு. உங்களுக்கு என்ன பைத்தியமா ராஜா? என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சு. இந்த நகை இல்லைன்னா என் மக கல்யாணமே நின்றுடுப்பா. என் மக கல்யாணத்தை நினைச்சேன், இந்த திருட்டே எனக்கு பெருசா தெரியலப்பா. காலையில அப்பா கிட்ட 10,000 ரூபாய் கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன், இப்ப வசதி இல்லேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல ஆசாரி வைர நகையை கொண்டாந்து கொடுத்தார். அத பார்த்த என் மகளை நினைச்சேன், என் மனச மாத்திக்கிட்டப்பா, என் மனச மாத்திக்கிட்டேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் தானே தேவை? நான் தரேன். தம்பி, அப்பா எனக்கு மாசம் மாசம் கொடுத்த சம்பளத்துல சேர்த்து வச்சிருக்கேன், இருங்க வரேன். இதாங்க, இத பத்தி தப்பித்தவர் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நம்மோடு வளர்ந்த நம்ம மகனை விட நேத்திக்கு வந்த மருமகளோட பேச்சு உங்களுக்கு பெருசா போயிடுச்சா? அம்மா, நாங்களே அவனை கையும் கடவுமா பிடிச்சிருக்கோம். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எடுக்கலன்னு அவனை சொல்ல சொல்லுங்க. அண்ணே, எடுக்கலன்னு சொல்லுங்க. சொல்லுப்பா, எடுக்கலன்னு சொல்லுப்பா. ஏன் மௌனமா இருக்கே? அவன் எப்படிமா எடுக்கலன்னு சொல்லுவான்? அவனுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல,
என்னங்க நீங்களும் ஒண்ணும் கேட்காம அவனும் அதை மறக்காம நீங்க ரெண்டு பேரும் இப்படி மௌனமா இருந்த என்னங்க அர்த்தம்? இது என்ன கேள்வி? அன்னைக்கு சின்னண்ணன் தப்பு பண்ண போது அப்பா என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை தான் இருக்கும், தெரியும்ல? உங்களுக்கு அதுதானையா வேணும்? முடிவை நீங்களே எடுத்தப்புறம் அவன் புத்திசாலி, இனிமே என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். போயிட்டு வரப்பா. இவங்களுக்கு போத ஏறணும். அவருக்கும் ஒரு பக்கு ஊத்தி குடுத்துருவோம். அப்பா நம்மளை கொண்டுடுவார். அதுக்கு இத பத்தி தெரியாது, தெரிஞ்சிருந்தா நமக்கு முன்னாலேயே உட்கார்ந்துருவார். உங்க அப்பா இப்ப இருக்க நிலைமையில இது தேவை. மருந்துன்னு கலந்து குடுத்துடலான்னு எடுத்துட்டானுங்க. உனக்கு தான் தெரியுமே, சின்ன பிள்ளையில நான் பால் பட்டிய கூட கையில தொட மாட்டேனே. இப்ப பிராந்தி பட்டிய தொட வச்சுட்டானுங்களே. மணி அடிச்சு குடுக்கறானுங்க அம்பளம். டே, தண்ணிய போட்டா அப்பாங்கிற மரியாதை கூட இல்லையா? எந்திரா, என்னடா அம்பளம்? தங்கச்சி பேர சொல்லி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பிள்ளைங்களை கெடுத்துட்டேன். அவ இல்லாத வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போ, உன் பசங்களை நானா கெடுத்தேன். இவனுக்கு தான் என்ன கெடுத்துட்டானுங்க. இப்படியே விட்ட நீ கொட்டாய விடும் போது உன் வாயில பிராந்தி ஊத்தி குடுத்துருவானுங்க. இது பத்தாதுன்னு ஜிஞ்சர் கேக்குறானுங்க. உண்மை சொல்ல விட மாட்டேங்க. இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு கிடைக்காமல போக போகுது. அம்பளம், வீட்டுக்குள்ள வரும்போது வாசப்படியை மிதிக்காம வந்தேன், வெளிய போகும்போது மாடிப்படிய மிதிக்காம போறேன். நான் ரோசக்காரன். சரக்கு குட்டிர போகுது, நல்ல வேலை. என்னடா உங்களுக்கு என்ன பைத்தியமா? எப்படி இருந்த என்ன பழக்கம்? வந்த பறவை பறந்தாச்சு, ஓய்வு காலம் போயாச்சு, பலி தாங்கி பழகி போச்சு, இடி தாங்கி கம்பியாச்சு. இப்ப உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன்ப்பா. எது வந்தால் என்ன, வந்து போனால் என்ன என்று மாறாது மாறாது வானங்கா. ரவி ரவி, கொடாதீங்கப்பா, கொடாதீங்க. பெரியண்ணி, ரெண்டு பேரும் போகாதீங்கண்ணி. இத பார், நாங்க இங்க இருக்கணும் நீ நினைச்சேனா? உங்க அப்பாவ எங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன சொன்னீங்க? உங்க அப்பாவ மன்னிப்பு கேட்க சொன்னேன். அடச்சி போங்கடி.
தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மரம். என்னமா அது, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அப்பா, அந்த அவ்வளவுக்காரர் கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலப்பா. அப்படியா? ஆமா, ஏன் புருஷனே கண்ணு முன்னாடி அடிச்சாரு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், இனியும் அங்க இருக்க கூடாதுதான். இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன், வாங்க உள்ள வாங்க. ஆனந்த விகடல அம்பலக்காரர் வீட்டை படிச்சு பெருமையோட உன்ன அந்த வீட்டுல கட்டி வச்சேன். எதுக்கு தெரியுமா? அந்த வீட்டு விளக்க ஏத்தி வைக்க, அணைச்சிட்டு வர இல்ல. நியாயத்துக்காக ஒரு கொலையே செஞ்சுட்டு வந்திருந்தாலும் உன்னை என் வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பேன். ஒரு குடும்பத்தையே பிரிச்சுட்டு வந்திருக்கிறியே, உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. என்ன மாதிரி தகப்பனுங்க உன்ன மாதிரி பெண்களை பிறந்த வீட்டுல சேர்க்கறதுனாலதான் நீங்களும் அவங்க புருஷனுங்களை அவங்க வீட்டுல இருந்து பிரிச்சு இழுத்து கொடுத்து நிக்கிறீங்க. மாப்பிள பொண்ணத்தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவான்னு கூப்பிடுவாங்க, பிள்ளைய இடது காலை எடுத்து வச்சு உள்ளவான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. பொண்டாட்டி வீட்டுல நிரந்தரமா தாங்க நினைக்கிற புருஷன் மனுஷனே இல்லை. இதுக்கு மேல நான் அதிகமா சொல்ல தேவையில்லை. ரொம்ப நன்றிங்க. பெத்த பிள்ளைங்களே தகப்பன பிரிஞ்சு வெளியே வந்த பிறகு பலத்த கடமைக்காக அவங்களை ஒண்ணு சேர்க்க நினைக்கிறப்ப உயர்ந்த உள்ளத்தை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல.